தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, கோவை மாவட்டத்தில் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். நாடும் தமிழ்நாடு முழுவதும் சமீப காலமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய இரண்டு தினங்களாக இரவு நேரங்களில் அதிக அளவில் மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் கோவையில் உள்ள முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய நொய்யல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதை தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி இன்று அதிகாலையே அந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் நொய்யல் ஆற்றில் கரை புரண்டு ஓடி வரும் அந்த ஓடும் அந்த மழை வெள்ள பெருக்கையும் நேரில் சென்று பார்வையிட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சென்று மழை நீரால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளையும் மக்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல்களையும் வழங்கினார். அதைத்தான் நாம் தற்பொழுது நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நொய்யல் ஆறானது கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னமநல்லூர் பகுதியில் பாய்ந்து வரக்கூடிய நொய்யல் ஆற்றைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அங்குதான் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தற்பொழுது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.